அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மாமாட ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுமே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி ட்ரிப் ஒன்று போயிருந்தோம். ஸோ அதுக்காக மாமாட ஃபைனல் ஆஃபீஸ் டே அன்றைக்கு வீட்டில் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸாக மாமாவுக்கு ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு மாமி வந்து இது மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று மாமாவுக்கு செஞ்சுருந்தாங்க. மாமியோட நேம் வந்து சஃபாயா. ஸோ அவங்களோட பேரெல்லாம் போட்டு அண்டு சின்னதாக அவங்களுக்கு கோட்ஸ் எல்லாம் எழுதி ரொம்பவுமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து ஆஃபீஸ்லேயே ஃபேவல் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து இது மாதிரி ஒரு ஷீல்டு கொடுத்துருந்தாங்க. மாமாவோட பொசிஷன்ஸ் எல்லாமே போட்டு அண்டு அவங்கள விஷ் பண்ணி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாங்களுமே வந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்குமே ஒரு கேக்குமே வாங்கியிருந்தோம். அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாமா வந்து ஆஃபீஸுக்கு சேர்ந்த இயர் அண்ட் அதே மாதிரி மாமாவோட ரிட்டையர்மெண்ட் இயர் எல்லாமே போட்டு ஒரு சிம்பிளாக வீட்டில் வந்து பொதுவாக என்ன இது மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நாள் அன்றைக்கி நாம் ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக இது மாதிரி ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் எழுதி மாமாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பார்ட்டி டீ பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் தான் செஞ்சுருந்தோம். அதுலேயும் இந்த சின்னவங்கள்ட்ட இருந்து இந்த கேக்கை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மாமா வர வரைக்கும் கேக்கையும் பாதுகாத்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சின்னவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கொள்ளணும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிள்ளையில வந்து பார்க்குறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம் அன்னைக்கு. மாமியோட அன்பு பரிசை மாமாவுக்கு கொடுக்கும்போது மாமா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு தம்பியும் ரெண்டு தங்கச்சியும் இருக்கிறாங்க. அண்ட் தம்பி தான் மாமி மாமாக்களோடு இருக்கிறாங்க. அண்ட் மற்ற மூணு பேருமே கட்டார்லேயும் துபாயிலையும் இருக்கிறதுனால இந்த சின்ன பார்ட்டியை வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கட்டாயம் அனுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாமா மாமியோட சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி என்ற மைனி ரெண்டு பேருமா இருக்கட்டும் ஹஸ்பண்ட் இருக்கட்டும் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஏன்னா இது மாதிரி மாமாவோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு தங்களுக்கும் இது மாதிரி ஜாயின் பண்ண எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் சுபக எல்லாமே தொழுதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டனுக்கு ட்ரிப் போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அண்ட் அதுக்கு முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போயிருந்தோம். ஏன்னா எங்களோட மாமா வந்து ஸ்பெஷலாக சொல்லணும், அவருக்கு டைம்னு சொன்னால் அந்த டைமுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கணும். அது வந்து மாமாவோட பாலிசி. ஸோ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எனக்குள்ளே ஒரு ஏற்படுத்தி கொண்ட ஒரு நல்ல விஷயம்டா மாமா கிட்ட இருந்து இந்த டைம் பஞ்சுவலை வந்து அவர்கிட்ட இருந்தால் படிச்சிருந்தேன். அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ அழகாக இந்த வானம் இருக்குதுன்றதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா துபாயில் இருக்கும்போது அங்கே இருக்கிற வானம் எப்போவுமே வெறுமையாக தான் இருக்கும், மேகங்களை காண்றது ரொம்ப கஷ்டம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போதுமா இருக்கட்டும் சும்மா நிறங்களை பார்க்கும்போதுமா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய மேகங்களோடு இருக்கும்போது இந்த வானம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. அண்ட் எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா ஜீப்பில் இருந்த எல்லா குட்டீஸும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அயாமீன் அண்ட் தாமீர் அதே போல அயாத் பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்குற மாதிரியே பிலோ எல்லாம் போட்டு பெட்ஷீட்டால போத்தி கொண்டே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சின்ன குட்டி தைபாவுமே அவளும் தூங்கிட்டாச்சும். மற்ற எல்லாரும் தான் இது மாதிரி பேசிக்கொண்டு போயிருந்தோம். ஸோ 8:45 மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே எங்கள் சரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தம்புலையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். நம்ம என்ன தான் வந்து இது தூர பிரயாணங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேமிலியாக ஒண்டா இது மாதிரி ட்ரிப் ஒன்று போகும்போது நிறைய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுவோம், ஜோக் பேசுவோம், சிரிப்போம். அந்த ஒரு வண்டிக்குள்ளே ஒண்டா இது மாதிரி நிறைய சத்தங்களோட ஜாலியாக போகும்போது அது ஒரு தனிவிதமான சந்தோஷம் தான். அதை நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி டீ குடிக்கும்போது சாப்பிடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே வலது கையால் தான் சாப்பிட்றதா இருக்கட்டும் ஏதாவது குடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவோம். பட் இது மாதிரி கேமராவால் ஷூட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் வந்து அப்படி தான் தெரியுது, நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டால் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு தெரியுது. அண்ட் அதே போல் சின்னவங்களோட பிரயாணம் பண்ணும்போது பொதுவாக வீட்டிலே ஒரு இடத்துல வந்து சின்னவங்களை உட்கார வைக்கிறது
எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அதுலேயுமே ஒரு வண்டிக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு கொண்டு போகிறதுங்கிறது பெரிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதனாலே பார்த்தீங்கன்னா போகும்போது கொழும்புலேருந்து பெட்டிக்குலோ போகிறதுக்கு வந்து ஒரு 6 hoursனாலும் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் இந்த ஜேர்னியை வந்து ஹாப்பியாக போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி இது மாதிரி தண்ணியை கண்டாலோ இல்லாட்டி யானையெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டி அவங்கள என்ஜாய் பண்ணி அவங்களே சந்தோஷப்படுத்தி தான் அந்த ஜேர்னியை வந்து கொண்டு போய் முடிச்சிருந்தோம். அன்றைக்கி ஜும்மா நாள் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மாமாவும் ஹஸ்பண்டை தம்பியும் வந்து ஏறாவூர்லேருந்து ஒரு பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தாங்க. சின்னவங்கள்லாம் எடுத்துகிட்டு பள்ளிக்குள்ளே போக இயலாது இல்லையா, ஸோ லேடிஸ் எல்லாருமே வண்டியில் தான் இருந்தேன். ஸோ ஏறாவூர்லேருந்து பெட்டிக்ளோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourலேயே போய் சேர்ந்துட்டேன். பெட்டிக்ளோவில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து கம்யூனிட்டி பாரில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஈஸ் லெகூன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தேன். அதுக்கு கல்லடி பாலத்தில் ஒரு வலது பக்கத்தால் இது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வரும். மோஸ்ட்லி பெட்டிக்குளோவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஈஸ்ட் லெகூன் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு 2 times இந்த ஹோட்டலுக்கு வருவோம் ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு. கொழும்பில் இருந்து பெட்டிக்குளோ வர்றது ரொம்ப தூரமாக இருந்தாலும் என்னத்துக்காக இந்த ஹோட்டலுக்கு வரோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டலை வந்து கட்டிருக்கிறதே ஒரு கலப்புக்கு நடுவில் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஹோட்டலை சுற்றி ஃபுல்லாகவே தண்ணியும் அந்த வியூஸ் பச்சை பசேலுன்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஈஸ்ட் லெகூன் தெரியும், இதுக்கு முதல்லையும் நீங்கள் இங்கே விசிட் பண்ணியிருக்கீங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லஞ்ச் டைம் மாதிரி எல்லாமே ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பட் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ நாங்கள் 3 families போயிருந்ததுனால ஒரே ஃப்ளோரில் வந்து ஒரு 3 rooms எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அங்கே அவைலபிளாக இருந்த ரூம்ஸை தான் எடுத்திருந்தோம். ஸோ அதில் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா விஐபி ரூம் ஒன்றுமே கிடச்சிருந்தது. அதுக்குள்ளே வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு புதிய பில்டிங், அவங்களோட ஹோட்டல்ஸ்லேயே வந்து நிறைய பில்டிங் இருக்குது, அதுலேயுமே இது வந்து ஒரு புதிய பில்டிங்கில் தான் இந்த ரூம் எல்லாமே எடுத்திருந்தேன். அண்டு வால்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே இது மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு தான் அழகாக இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரூம்லேருந்து வெளியில் இருக்கிற எல்லா வியூஸுமே தெரிகிற மாதிரி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்குமா நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்தே ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரூம் எடுத்தாலுமே எல்லா ரூமில் இருந்துமே இது மாதிரி விண்டோவால் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அழகான சீனரிஸ் இருக்கும். அதுலேயுமே முக்கியமாக பார்க்குற இடம் எல்லாமே தண்ணி தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ரூம்கிட்ட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பெல்கனி வச்சுருப்பாங்க. ஸோ சின்னதாக இந்த ரூமுக்கு ஒரு குட்டி பெல்கனி வச்சுருந்தாங்க. அதால் பார்க்கும்போது அந்த ஹோட்டலில் பின்னுக்கெல்லாம் வந்து தென்னை மரத்தோட்டம் வாழைமரத்தோட்டம் எல்லாமே அவங்களே செய்கிறாங்க. ஸோ அதோட இந்த தண்ணி கலப்பு எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான வியூ. அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா நல்ல காற்று வேறு. ஸோ அந்த தண்ணி வந்து தண்ணியில் காற்று பட்டு வரும்போது தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹோட்டலில் 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து ட்ராவல் பண்ணி வந்த எல்லா டயர்ட்னஸ் இருந்தாலுமே ரொம்ப அழகான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் டே 3rd day எல்லாம் எங்கெல்லாம் போனோம் எங்கெல்லாம் ஊர் சுற்றினோம் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நீங்களுமே இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் அதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பொதுவாக கடலோடு சேர்ந்த மாதிரி சன்ரைஸ் சன்செட் எல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நானுமே செகண்ட் டே சுபகெல்லாம் தொழுதுக்கு அப்புறமா சன்ரைஸ் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே வந்திருந்தேன். மோஸ்ட்லி இது மாதிரியான கலப்பு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் வந்து எக்கச்சக்கமாக காணலாம். பெட்டிக்குளோ சைடாக இருக்கட்டும், ட்ரிங்கோமலையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து நிறையவே இது மாதிரியான கலப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் என்ற சொந்த ஊர் மூதூரில் கூட பார்த்தீங்கன்னா அது மூதூரை சுற்றியே கலப்பு தான் இருக்குது. ஸோ இன்ஷால்லா நான் மூதூருக்கு போனதுக்கு அப்புறம் எங்களோட ஊரில் இருக்கிற அழகான காட்சிகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் இது மாதிரி வீடியோ எடுத்து என் யூடியூப் சேனலில் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன்.
ரெண்டு பேருமே தூங்கி எழும்புனதும் பூலுக்கு குளிக்க வந்துட்டாங்க. நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் இல்லையா, சின்ன மனுகளுக்கு தண்ணியோட விளையாடுறதுன்னு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அன்றைக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு எவ்வளோக்கு என்ஜாய் பண்ண எழுமோ அவ்வளோக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த நம்ம சேனல் ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணியிருந்த வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய நிறைய நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் எப்பொழுதும் உங்களுடைய சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு தந்துட்டே இருங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹால் இருக்குது. இதுக்கு முதல் அந்த ஹோட்டலுக்கு வரும்போதெல்லாம் நிறைய வாட்டி கல்யாணங்கள் பார்த்துருக்கிறேன். ஸோ அன்றைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ஒரு டின்னர் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஈவினிங்கில் நாங்கள் கீழுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அந்த செட்டப் எல்லாம் பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்து, ஸோ அதையுமே வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். பொதுவாக எனக்கு இது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பலூன்ஸ் எல்லாம் வச்சு இந்த கலர் எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் மாதிரி எனக்கு எவ்வளோதான் வயசு போனாலும் இந்த பலூன் அரிக்கட்டும் இது மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக பார்ப்பேன்னு சொல்லலாம். அண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 1 இயர் பேபி கேர்ளுக்குரிய ஒரு பர்த்டே பார்ட்டி தான், அதை ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நான் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணலை, பட் இருந்தாலுமே அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அன்றைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அதுதான் பெட்டிக்லோலே காத்தாங்குடி. ஸோ காத்தாங்குடிக்கு போகிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருந்தோம். காத்தாங்குடி அப்படின்னு சொல்லும்போது அது எங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவுமே க்ளோஸ்டான ஒரு ஊர் அப்படி சொல்லலாம், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஊருன்னு கூட சொல்லலாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இந்த ஒரு சின்ன வீடியோவில் சொல்ல இயலுமானு தெரியலை, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம காத்தாங்குடிக்குள்ளே என்டர் ஆகும்போதே காத்தாங்குடி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படின்ற ஒரு அழகான போர்டோட தான் நம்ம எல்லாருமே உள்ளுக்கு என்டர் ஆகும். என்டர் ஆகினதும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பேரிச்சம்பழ மரமெல்லாம் வச்சு அது ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ஊருன்னு சொல்லலாம். எப்பவுமே ஆக்களோட கலகலன்னு இருக்கலாம், அது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண வீடில் வந்து எப்பவுமே கலகலன்னு இருக்கும். அதே மாதிரி தான் காத்தாங்குடியை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆக்கள் நிறைஞ்சி இருப்பாங்க, பஜாரெல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அண்ட் நைட்லலாம் காத்தாங்குடியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் காத்தாங்குடியில் கூட ஒரு 2 இயர்ஸாக இருந்திருக்கேன், என் ஹஸ்பண்டும் 2 இயர்ஸாக அங்கேருந்து படிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் காத்தாங்குடிக்கு முதலாவது போனதுமே அலக்ஷா பள்ளிக்கு தான் போயிருந்தோம். இதுக்கு முதலும் நான் வந்திருக்கிறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது. துபாய்க்கு போகிறதுக்கு முதல் வந்து ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே விசிட் பண்ணியிருந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த முன் வாசலாலேயே உள்ளுக்கு என்டர் ஆக விட்டுருந்தாங்க, பட் இந்த டைம் போகும்போது பின்னுக்குண்டு லேடிஸுக்குண்டு வேறே ஒரு வழி வச்சுருந்தாங்க. ஸோ அதால் தான் என்டர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அலக்ஷா மஸ்ஜித் பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த மஸ்ஜிதுக்கு விசிட் பண்ணி இந்த அழகாக வந்து பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காத்தாங்குடிக்கு எத்தனை முறை வந்தாலுமே நாமளுமே இந்த மஸ்ஜிதுக்கு எத்தனை முறை போய் பார்த்தாலும் அலுப்பு இல்லாமல் சளிப்பு இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அதில் அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக தான் இந்த மஸ்ஜித் இருக்குமுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா காத்தாங்குடியில் இருக்கிற ஓல்ட் ரோடுக்கு போயிருந்தோம், ஏன்னா ஹஸ்பண்டை வாப்பா வரைக்கட்டும் எண்டை வாப்பா வரைக்கட்டும் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லையா, பொதுவாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து 2010-2011 மாமா வந்து கொழும்புல இருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க பெட்டிக்கல் ஆஃபீஸுக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஏலெவல் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவர் காத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜில் தான் அவர் ஏலெவல் எல்லாம் படித்தார். ஸோ அவரோட வீடும் எங்கள் நாங்கள் இருந்த வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஓல்ட் ரோடில் தான் இருந்தது. ஸோ எப்போவுமே காத்தாங்குடிக்கு போனால் கண்டிப்பாக நாங்கள் இருந்த வீட்டை போய் பார்ப்போம், அது ஒரு ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம்ன்றதுனால அடிக்கடி போய் பார்ப்போம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த வீட்டில் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த வீட்டில் தான் ஒரு 2 இயர்ஸ் இருந்தார்.
அதே மாதிரி இதே ரோட்ல இந்த வீட்டில இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல தான் எங்களோட வாப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகினதுக்கு அப்புறமா நாங்களுமே வந்து ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு வீட்டில் இருந்திருந்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2015-2016 பொதுவாக எனக்கு காத்தாங்குடி ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் காத்தாங்குடியில் தான் என்னோட முதலாவது பிஸ்னஸை ஆரம்பித்தேன். முதலாவது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ், அது மாதிரி பிரைடல் மேக் ஓவர் செஞ்சுருந்தேன். ஸோ நாங்கள் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா இதில் தெரிகிற எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து அந்த பெரிய வீட்டில் தான் நாங்கள் ரெண்ட்டுக்கு இருந்திருந்தேன். ஸோ அந்த மெமோரிஸ் வந்து ரொம்ப அழகானது. அதை எப்படி சொல்கிறது, எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எப்போவுமே மறக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் காத்தாங்குடியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு பிரைடல் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் அந்த டைம் பிரைடாக இருந்தவங்க என்னை மறந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டி பார்த்து சந்தோஷமாக அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்திருந்தேன். அண்ட் முக்கியமாக ஹோட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியிலே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கும் இல்லையா, கிழங்கு பார்சல். ஸோ அதையுமே வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். பொதுவாக எப்போவுமே இந்த ஹோட்டலுக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் காத்தாங்குடிக்கு போயிட்டு இந்த கிழங்கு பார்சல் வாங்கி சாப்பிட்ற வழக்கம் உண்டு. அதிலே முக்கியமாக ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற நாட்களில் வந்து எப்போவுமே போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ செகண்ட் டேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேயை விட செகண்ட் டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஊர் சுற்றி பார்த்தோம் இல்லையா, காத்தாங்குடிக்கு போனது, பழைய பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டி பார்க்கும்போது அது ஒரு அழகான ஒரு மூமெண்ட்ஸாக இருந்தது. பொதுவாக ஈஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான இடங்கள் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் ஈஸ்டர்னுக்கு வந்திருக்கீங்க, அதுலேயுமே உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரிப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது மாதிரி ஃபேமிலியாக ட்ரிப் போனது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. ஸோ மூணாவது நாள் 11:30 பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் பேக் பண்ணி ஹோட்டல்லேருந்து வெளியாகிறதுக்கு ரெடியாக இருந்தோம். எப்போவுமே நம்மளோட ட்ரிப் வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கவலை வரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மீன்பாடும் தேன்னாடா மட்டக்களப்பு அப்படிங்கிற இந்த ஃப்ரேமை விட்டு நம்மளோட வண்டி வெளியாகும் போதே சின்னதாக ஒரு கவலை கட்டாயமாக இருக்கும். இது இப்போன்னு மட்டுமில்லை, எப்போவுமே நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து இது மாதிரி வெளியாகும் போது இந்த கவலை எப்போவுமே எங்களுக்குள்ளே இருந்ததுண்டு. மூச்சி தாத்தாவும் தாத்தியும் தாய் பாபாவும் தாமிரும் அப்பா உம்மா பாபா புளிக்கலாம் எல்லாரும் புளிக்கலாம் பாய் படிக்கலாம். ஸோ பெட்டிக்லோவில் இருந்து என் சொந்த ஊர் மூதூருக்கு தான் எல்லாருமே போயிருந்தோம். இதுக்கப்புறம் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும் என்றும் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னமும் அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.